ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். நண்பர்களே, நமது பாரத தேசத்தில் ஒரு அதிசய கோவில் இருக்கிறது. இங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கும் ஜோதிர்லிங்கம், கோவிலின் கோபுரத்தில் இருக்கும் பஞ்சசூலம், காமனலிங்கம் போன்றவற்றில் பல ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. இந்த கோவிலில் இருக்கும் சிவலிங்கம் ராவணால் ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு பின் இருக்கும் ரகசியங்களை விஞ்ஞானிகள் கூட இப்போது வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கோவிலில் இருக்கும் பஞ்சசூலத்தின் ரகசியம் என்ன? இந்த ஜோதிர்லிங்கம் ஏன் காமனலிங்கம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையை எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நம சிவாய அப்படின்னு கம்மனுங்க. தினம் தினம் புத்தம்புது அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்களை போகலாம். நமது பாரத தேசத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கும் தேவ்கர் பகுதியில் ஒரு புகழ்பெற்ற கோவில் ஒன்று அமைந்திருக்கிறது. சிவபெருமானுக்கு வைத்தியநாத் என்ற பெயர் இருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் இந்த சிவன் கோவிலை பைத்தியநாத் தாம் மந்திர் என்ற பெயரில் அழைக்கிறார்கள். 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றான வைத்தியநாத் கோவிலில் அனைத்து விருப்பங்களும் நல்ல முறையில் நிறைவேறுவதால் இந்த ஜோதிர்லிங்கமானது காமனலிங்கம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோவிலானது 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த கோவில் விஷ்ணு பகவானால் கட்டப்பட்டிருக்கிறது. வைத்தியநாத் கோவில் மிகவும் புகழ்பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 17 சாவன் மாதத்தின் தொடக்கத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய இங்கு வருகிறார்கள். பொதுவாக எல்லா சிவன் கோவிலின் உச்சியிலும் திரிசூலம் இருப்பது வழக்கம்தான். ஆனால் இந்த வைத்தியநாத் கோவிலில் பஞ்சசூலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாதுகாப்பு கவசம் போல் செயல்படுகிறது. இந்த வைத்தியநாத் கோவிலை தவிர்த்து இப்பகுதியில் பல கோவில்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் இருக்கும் எல்லா பஞ்சசூலங்களும் மகா சிவராத்திரிக்கு 2 நாட்கள் இருக்கும்போது கீழே இறக்கப்படும். அதன் பிறகு கோவிலில் இருக்கும் எல்லா தெய்வங்களின் முன் பூஜையில் வைக்கப்படும். அதன் பிறகு மீண்டும் பஞ்சசூலம் ஸ்தாபனம் செய்யப்படும். இராமாயண காலத்தில் ராவணின் லங்கா நகரின் நுழைவாயிலில் இது போன்ற பஞ்சசூலம் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. இராவணன் இலங்கையின் 4 மூலையிலும் பஞ்சசூலத்தை கட்டியிருந்தார். இந்த பாதுகாப்பு கவசத்தை ராமரால் கூட உடைக்க முடியவில்லை. விபீஷணன் இந்த பஞ்சசூலத்தின் ரகசியம் பற்றி ராமரிடம் சொன்ன பின்பே அவரது சேனைகளால் இலங்கைக்குள் நுழைய முடிந்தது. இந்த பஞ்சசூலத்தின் சக்தியின் காரணமாகத்தான் இன்று வரை இந்த கோவிலில் எந்த இயற்கை சீற்றமும் ஏற்படவில்லை. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சாவன் மாதத்தின் சிரவண மேளா சிறப்பாக நடத்தப்படுகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரஹர மகாதேவா என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி காவடி எடுத்து மகாதேவனை தரிசனம் செய்கிறார்கள். இந்த தினத்தில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் சுல்தான் கஞ்சியில் இருந்து புனித கங்கை தீர்த்தத்தை காவடியில் சுமந்து வந்து மகாதேவனுக்கு ஜலாபிஷேகம் செய்வார்கள். இந்த பைத்தியநாத் தாம் கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு ஒரு புராண கால வரலாறு ஒன்று இருக்கிறது. புராணங்களின்படி சதிதேவியின் உடலானது விஷ்ணுவின் சுவோசன சக்கரத்தால் 51 துண்டுகளாக சிதறடிக்கப்பட்ட போது தேவியின் இதயம் இந்த இடத்தில்தான் விழுந்ததாம். இதன் காரணமாகத்தான் வைத்தியநாத் தாம் கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலில் இராமாயண காலத்திலிருந்தே வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. ராமபிரானும் ஆஞ்சநேயரும் கூட இங்கு காவடி எடுத்து சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் இருக்கும் ஜோதிர்லிங்கம் பூமியில் பொயர்ந்தபடி காட்சி தருகிறது. சிவபுராணம் மற்றும் பத்ம புராணத்தில் இந்த ஜோதிர்லிங்கத்தின் சிறப்புகள் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலின் அருகே ஒரு பிரம்மாண்டமான குளம் இருக்கிறது. இது சிவகங்கா குன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் பூசாரியின் கூற்றுப்படி பலமுறை இந்த கோவிலில் இருந்து மகாதேவன் பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்கிறார். பூசாரியின் கூற்றுப்படி இப்போதும் இந்த குளத்தில் மகாதேவன் அருபமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த பைத்தியநாத் கோவிலில் இருக்கும் அனைத்து சன்னதிகளையும் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா ஒரே இரவில் கட்டி முடித்திருக்கிறார். ஒரு முறை அசுர மன்னனான ராவணன் இமயமலைக்கு சென்று சிவபெருமானின் அருளை பெற கடுமையாக தவம் செய்கிறார். ஆனால் மகாதேவன் அவருக்கு காட்சி தரவே இல்லை. எனவே தன் தலைகளை ஒவ்வொன்றாக வெட்டி சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்திருக்கிறார். 9 தலைகளை வெட்டிய பிறகு 10வது தலையை வெட்ட துணிந்தான் ராவணன். அப்போது அவனை தடுத்த ஈசன் அவனுக்கு காட்சி தந்து வேண்டிய வார்த்தை கேட்கும்படி சொல்கிறார். ராவணன் தங்க நகரமான இலங்கையை தவிர்த்து 3 உலகையும் ஆளும் சக்தி தனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். மேலும் ராவணன் இலங்கை தேசத்தில் தேவர்கள் அனைவருமே வைத்திருந்தான். அதே போல
சிவபெருமானையும் கைலாய மலையை விட்டு தன் தேசத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கிறான். மகாதேவனும் லிங்க வடிவில் அவரோடு வர சம்மதித்தார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதித்திருந்தார். இந்த காமனாலிங்கத்தை நீ நேராக இலங்கைக்கு எடுத்து செல்ல வேண்டும். தப்பி தவறி கூட வேறு எங்கும் தரையில் வைக்க கூடாது. ஒருவேளை எங்காவது நீ தரையில் வைத்தால் அந்த கணமே அங்கேயே ஸ்தாபிக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்தார். நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட பிறகு சிவலிங்கத்தை இலங்கைக்கு எடுத்து சென்றான் ராவணன். சிவனின் வரத்தால் கதிகலங்கி போன தேவர்கள் இந்த இக்கட்டான சூழலில் இருந்து தங்களை காக்க வேண்டி நேராக விஷ்ணுவிடம் சென்றார்கள். விஷ்ணுவின் லீலையால் ராவணன் அந்த காமனா லிங்கத்தை இலங்கைக்கு எடுத்து செல்லும் முன்பே தேவகர் பகுதியில் வைக்க வேண்டிய சூழல் உருவானது. அதன்பின் ராவணன் எவ்வளவு முயன்றும் சிவலிங்கத்தை மீண்டும் எடுக்கவே முடியவில்லை. இதற்கு விஷ்ணு பகவான் தான் காரணம் என்ற உண்மை ராவனுக்கு தெரிய வர ஆத்திரம் அணிந்த ராவணன் தன் கையால் சிவலிங்கத்தின் மேல் ஓங்கி அடித்தான். இதன் காரணமாக தான் சிவலிங்கம் மண்ணில் பிறந்ததாக நம்பப்படுகிறது. அதன் பிறகு தேவர்கள் அனைவருமே இங்கு வந்து சிவலிங்கத்திற்கு பூஜைகள் செய்து அங்கு ஒரு கோவிலையும் கட்டியிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த பைத்தியநாத் தாம் கோவிலுக்கு வந்து மனதார மகாதேவனை வேண்டிக் கொண்டால் நம் விருப்பங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நிறைவேறும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தளிப்பனுங்க. பைத்தியநாத் தாம் கோவிலுக்கு சென்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை பற்றி அவசியம் கீழே காமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.